ஹே ஹாப்பி ஹலோ டு ஆல் வெல்கம் பேக் டு த சேனல் டீப்லி திஸ் இஸ் டீப்லின்னு இருந்தது டீப்லின்னு மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு அது கவி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் என்னால் பேச முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதே மாதிரி நான் யூடியூப் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக ஒரு மூணு வீடியோ கவி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க யூடியூப் நீ வீடியோ பண்ணுறது இல்லையா அப்படிலாம் அப்படிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து இந்த பிரேக் தான் எடுத்துக்கிட்டேனே தவிர குவிட்லாம் பண்ணலை யூடியூபை எனக்கு அது இல்லாமல் லாஸ்ட் மந்த் அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதனால தான் ஏப்ரல்லேருந்து வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணோம் அதே மாதிரி நானும் கவியும் மட்டும் இனிமேல் பேச போகிறது இல்லை இன்னும் நிறைய என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதில் பேச போகிறாங்க இது வந்துட்டு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டை பற்றி அவங்க டீட்டெயிலாக பேசுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க பேசுவாங்க இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் நான் குவிட் பண்ண போகிறது கிடையாது இதுக்கப்புறம் நமக்கு சேனல் கண்டினியூஸாக சேனலில் வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்க போது ஒன்று நான் போடலனாலுமே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க இட்ஸ் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அண்ட் தென் அடுத்த டாபிக் பார்த்துருப்பீங்க லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்ன நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு அப்படியே இருக்க போகிறது எப்போவுமே வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கணும் ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில லாலாம் வந்துட்டு மாறி தான் ஆகணும் வேறு சூழ்நிலையே இல்லை மாறணும் இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஒரு லா அந்த மாதிரி லா ஆட் ஆகிறது இல்லைனா மாறுறது அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது வந்துட்டு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நிர்பயா கேஸ் இது பீக்கில் இருக்கிற கேஸுங்கிறங்காட்டி நான் சொல்கிறேன் ஆனால் இதை விட பயங்கரமான கான்ட்ரவர்ஷியலான டிசிஷன் எல்லாம் இருக்குது லைக் நோட்டா மேனகா காந்தி கேஸு அதுக்கப்புறம் விஷாகா கேஸ் இந்த மாதிரி நிறையா கேசஸ் வந்துட்டு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் தான் இதெல்லாம் நிர்பயா கேஸ் வந்து மேக்ஸிமம் தெரியுங்கிறங்காட்டி நான் சொல்கிறேன் இல்லை அதில் வந்து உங்களுக்கு தெரியும் 4 மேஜர் ரேபிஸ்ட்டும் ஒரு மைனர் ரேபிஸ்ட்டும் இன்வால்வ் ஆகிருந்தாங்கிற அதில் 4 மேஜர் ரேபிஸ்ட்டு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்து இப்போ அவங்க இறந்துட்டாங்க இப்போ அந்த ஒரு மைனர் ரேபிஸ்ட்டு வந்துட்டு 3 இயர்ஸ் ஜெயில் மட்டும்தான் கொடுத்தாங்க அவன் இப்போ ரிலீஸ் ஆகிட்டான் அப்புறம் ஒரு அவனுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு ஏன்னா இந்தியன் லா படி வந்துட்டு ஜுவனைல என்ன தப்பு பண்ணாலும் 3 இயர்ஸ் தான் ஜெயில் கூட கிடையாது அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் மற்றவங்களாம் இதே மாதிரி தப்பு பண்ணிவிட்டு இப்படி தப்பிச்சிடலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும்போது ஜட்ஜஸ்லாம் நிறையா ஹியரிங் போய் அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாங்க என்னதுன்னா ரேப்பிஸில் ஒரு வர ரேப்பில் இன்வால்வ் ஆயிருந்தால் ஒரு ஜுவனைல் 20 இயர்ஸ் சென்டென்ஸும் ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் ஒருவேளை அந்த பொண்ணு இறந்துட்டாவோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சுன்னா அவனுக்கு டெத் சென்டென்ஸும் கொடுக்குறது தான் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இப்போ லாவாக மாறிடுச்சு ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது ஏன்னா அந்த கேஸ் நடக்கும் போது இருந்த லா தான் அவங்களுக்கு நிர்பயா கேஸில் வந்துட்டு நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இனி வர போகிற கேஸ்க்கு வந்துட்டு நம்மளால் இதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி நம்மளால் ஒரு தண்டனையை அந்த ஜுவனைக்கு வாங்கி கொடுக்க முடியும் ஒன்லி ஃபார் த ரேப் கேஸஸ்க்கு மட்டும்தான் வேறு எந்த கேஸஸ்க்கும் கிடையாது இந்த மாதிரி ஜுவனைக்கு தான் மற்ற கேஸஸ்க்குலாம் 3 இயர்ஸ் தான் சென்டென்ஸு ஸோ இதுதான் வந்துட்டு லேண்ட்மார்க் கேஸுமாங்க இந்த லேண்ட்மார்க் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் லாவாகவும் மாறிடும் அதில் ஆட் பண்ணிக்குவாங்க இல்லைனா ரிமூவ் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா சம் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது இது மட்டும் கிடையாது இது வந்து ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் இதுவுமே நான் வந்துட்டு கிளியர் கட் அவுட்டாக சொல்ல இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது இந்தியாவில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிற போது அந்த கேசஸ் பற்றி வரப்போகிற வீடியோஸில் நான் பேசுவேன் இந்த கான்செப்ட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவராலாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் டட்டா.